அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம், அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் இங்கு மாந்திட, இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம், தேடி தேவன் வருகிறார், தன்னை நாளும் தருகிறார், தோள்களில் சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடலையாய் இணைந்திடுவோம், வானர தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தோய ஆவியாரின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, திருப்பாடல் 66:7 நாம் வாசிக்கிறோம், நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி அளிப்பாராக. இதோ நம்முடைய தமிழகத்திலே, இதோ தமிழக மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுகிற இந்த பொங்கல் பெருவிழா 2 நாளிலே மாட்டு பொங்கலை இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே, நம்முடைய நிலமும் நம்முடைய ஆடு மாடுகள் பயிர் பட்சிகள் செழிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உலையில் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. புறம் சசிகலாரா குடும்பத்தில் உள்ளவர் உடல்நலத்திற்காகவும் இன்று 24ஆம் ஆண்டு பிறந்த நாளுக்கான மகள் ஆரோக்கிய பிரியங்கா உடல்நலத்திற்காகவும் செய்யுந்தொழு முன்னேற்றத்திற்காகவும் மற்றும் மகன் ஜோஸ்வா பிரிலிங் உடல்நலத்திற்காகவும் இறைவன் இதுவரை செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் புனித ஐகினசம்மாளுக்கும் புனித மனத்த சின்னப்பருக்கும் ஸ்தோத்திரமாகவும் சென்னையில் வசிக்கும் விக்டோரியா ஆசிரியர் குடும்பத்தில் மறித்த புஷ்பமேரி மகிமைதாஸ் சந்திரா இவர்கள் ஆன்மையிலை பற்றிக்காக புனித ஐகினசம்மாளுக்கும் புனித மனத்த சின்னப்பருக்கும் ஸ்தோத்திரமாகவும்
ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயத்து இதன போச்சு பெருக முதல் ஆட்சி வருக முதல் திருவிழா மின்னலையில் நிறைவேறுவது போல மனநிலையிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவி தருளும் மன்றாடுவோமாக ஆண்டவரே நல்ல தந்தையே உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்தருளும் உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளருள்வீராக உமோடு தோய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் இயல் 5 இறைவாக்கியங்கள் 1-10 வரை சகோதர சகோதரிகளே தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார் அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாயிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார் அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல் தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையை உயர்த்தி கொள்ளவில்லை நீர் என் மைந்தர் இன்று நானுமை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவாறே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார் இவ்வாறு மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த எரி பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படியோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார் ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே ஆண்டவரின் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரின் வலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார் பல்லவி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்க செய்வார் உம் எதிரிகளிடையே ஆற்றி செலுத்தும் பல்லவி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர் வைகரை கருவுயர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர் பல்லவி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார் பல்லவி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே Hallelujah.
அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிசாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கு ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கரமுயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இந்த சத்தம் பத்தாது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு. ஹலேலூயா, ஹலேலூயா. நேற்று நேரம் என்ன சவுண்டு, இன்னைக்கு சவுண்டை காணும், நாளைக்கு திரும்ப சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கடவுள் நம்மோடு பேசுகின்றார். இது நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெற்ற வாழ்க்கையாக, புதுப்பிக்க பெற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. நேற்றைய தினம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி நாம் தை மாதத்தை தொடங்கி இருக்கிறோம். பொங்கல் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் பெருவிழாவை கொண்டாடுகிற போது நம்முடைய தமிழகத்திலே நாம் சொல்லக்கூடிய தத்துவமானது பழையன கழிதலும் புதியன புகுதலும். அந்த பழசை எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய மனிதர்களாய் வாழத்தான் இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே தான் இங்கே நாம் பார்க்கிறோம் அருமையான ஒரு எடுத்துக்காட்டை. துணி, பழைய துணி, புதிய துணி. ஆகவே நீங்கள்லாம் புது துணி வாங்கும்போது அந்த புது துணியில் பழைய துணியை ஒட்டு போட்டு தைப்பீங்களா? இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன்னாலே புது துணி தான். ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்னா புது துணி, ஸ்கூலில் ஒரு டான்ஸ்ன்னா உடனே புது ட்ரெஸ், பர்த்டே புது ட்ரெஸ், அப்போ கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ். ஆக புது ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஒரு சின்ன பிட்டு ஒரு பழைய துணியை வச்சு தைப்பியுமா? தைக்க மாட்டோம். ஆனால் இப்போ காலம் மாறுது, இப்போல்லாம் பேண்ட்டில் பழைய துணியை வச்சு தைக்கிறாங்க, அல்லது கிழிச்சி வச்சு தைக்கிறாங்க. அது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு, அது வந்து ஒரு பொதுவானது கிடையாது. ஆனால் இன்றைக்கி கடவுள் சொல்லுகிறார் பாருங்கள், பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிசாகும். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும். பழையதை பற்றி நாம்
பேசுகிற போது பழையதை நினைத்து நினைத்து கவலைப்படுகிற போது அதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால தான் நம்ம அபிஷேக பாடல்ல நம்ம பாடுகிறோம், கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து வீடு. அதுதான் இந்த தை மாதம், கடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு புதிய வாழ்க்கைக்குள் நாம் கடந்து போக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவேத்தான் தமிழகத்திலே நம்முடைய முன்னோர்கள் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிற போது பழையவற்றையெல்லாம் கழித்து விடுங்கள், போகி வருகிற போது பழசெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்துறான். அதே போல பொங்கல் கொண்டாடுகிற போது புத்தரிசி, இன்னைக்கு புத்தாடை, ஆக இன்னைக்கு அரிசி உண்ணுகின்ற உணவும் உடுத்துகின்ற உடையும் மனிதர்களும் புதிய மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இப்படி நாம் புதிய மனிதர்களாக மாறுகிற போது நம்மை கண்டு கடவுள் மகிழ்கிறார், கடவுளுடைய தூதர்கள் மகிழ்கிறார்கள். அந்த ஒரு மகிழ்ச்சி தான் ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் இன்னைக்கு கடவுள் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். நேற்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் என்ன அருமையாக தங்களுடைய திறமைகளை ஆடல் பாடல் வழியாக வெளிப்படுத்தினார்கள். கரம் தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல ஜோரா கரங்களை தட்டி. ஏதோ பிள்ளைகள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இன்புற்றிருக்கிறார்கள். ஆகவே வாய்ப்பு கொடுக்கிற போது எத்தனையோ பிள்ளைகள் இதுதான் சந்தோஷம், இதை விட்டு விட்டு வேறு விதமான சந்தோஷங்கள் நிலைத்திருக்க. ஒரு சில பிள்ளைகள் எல்லாம் பல சந்தோஷத்தை தேடி போகிறார்கள், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. ஆகவே இன்னைக்கு கடவுள் கொடுக்கிற சந்தோஷம் பழையவற்றை தூக்கி போட்டு விட்டு புதிய காரியங்களை நாம் ஏறெடுக்கிற போது நாம் கடவுளோடு இருக்க முடியும், ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். எழுந்திருப்போமா? எழுந்து நின்று நம் எல்லாருமாய் சேர்ந்து இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஏதோ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன், இந்த புதிய தை மாதத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் சரணடைவோம். ஏதோ அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக புதிய வாழ்க்கைக்குள் நாம் கடந்து போக நம்முடைய இந்த பங்கு குடும்பங்களை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை நாம் கடவுளிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆட்கொள்ளும்படியாய், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும்படியாய். இது செபிக்கிற நேரம், இது நாம் எழுந்து சேர்ந்து அபிஷேக பாடலை பாடி ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லாரும் புதிய மனிதர்களாய் மாறும்படியா, புதிய வாழ்க்கைக்குள் கடந்து போகும்படியா, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்த்து புதிய சிந்தனைகளை, புதிய மாற்றங்களை, புதிய வாழ்க்கைக்குள் நாம் கடந்து போக இந்த நேரத்திலே நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதத்தை கடவுள் தருகிறார், புதிய மாற்றங்களை கடவுள் தருகிறார். பொங்கலிலே புதிய மனிதர்களாய், புதிய சாட்சிகளாய் கடவுளுக்கு முன்பாக புதிய வாழ்க்கையை வாழும்படியாய் கரம் தட்டி ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே, ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே,
உலகினை மறந்து உம்மை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன். அடிமை ஞானையா ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன். அடிமை ஞானையா ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன். அடிமை ஞானையா பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போகிற வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்தின் போக்கிலே உலகத்தின் இச்சைகள் மத்தியிலே ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் உலகத்தின் இன்பங்களை தேடி போகிற ஏதோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மீண்டுமாய் உம்மை தேடி வரும்படியா ஆண்டவரே உமது வழிகளில் வாழும்படியா ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இன்னும் ஆண்டவரே உம்மை தேடாத பிள்ளைகளை உம்மை நாடி வராத பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபன் தனது வழிகளின் தனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தனது வழிகளின் தனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். தேவனை உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால் தேவனை உமது வார்த்தையின்படி காத்து கொள்வதனா ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே. அடிமை நானையா ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே. அடிமை நானையா ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் அடிமை நானையா அடிமை நானையா அடிமை நானையா அடிமை நானையா. எங்களை முன்னே கரம் உயர்த்தி இதோ நம்முடைய பங்குக்காக ஜெபிங்க. பங்கு குடும்பங்களுக்காக வலிமை பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே புதிய மாற்றத்தை கொடுங்கப்பா. புதிய வாழ்க்கையை கொடுங்கப்பா. புதிய சிந்தனைகளை கொடுங்கப்பா. புதிய வாழ்க்கை நடைமுறைகளை தாங்கப்பா. இந்த பிள்ளைகள் உம்மை தேடி வரணும். அப்பா உமது வார்த்தையின்படி வாழணும். ஆண்டவரே உமது ஊழியத்திற்குள்ள கடந்து வரணும். ஆண்டவரே உமது அபிஷேக வாழ்க்கைக்குள்ள பிள்ளைகள் கடந்து வரணும்ப்பா. ஆண்டவரே சாத்தான் இவர்களை தொடக்கூடாது. சாத்தானின் அந்தகாரங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் தொடாத விடுங்க. ஆண்டவரே கரமுயர்த்தி நிற்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஊரை எந்த சாத்தானும் எந்த அந்தகாரங்களும் எந்த சாத்தானின் பிடிகளும் எங்கள் பிள்ளைகளை பிடிக்காத அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் உமது சாட்சிகளாய் ஆண்டவரே உமது சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உமது வழியிலே நாங்கள் வாழ எங்களையே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் எங்கள் ஜீவனல்ல நல்ல பிதாவே. ஆமென். உயர்த்தி சொல்லலாம். ஆமென். 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 இந்த உணர்வோடு இந்த பலியை தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.
அபிஷேகத்திற்காக நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாம் அல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, நிலத்தை கொடுத்தீர், விளைச்சலை கொடுத்தீர். ஆண்டவரே, உழைப்பை கொடுத்தீர். நாங்கள் உழைப்பின் மகிமையை உண்ணுகின்ற பாக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய நிலங்கள் உழைப்பு, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் அர்ச்சித்து பிடிதப்படுத்துகிறீர். ஆகவே விண்ணவரோடும் அன்னவரோடும் நாங்களும் சேர்ந்து மதுமாட்சிமையை அறிக்கையிட்டு ஒரே குரலாய் முடிவின்றி சொல்வதாவது, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குளம் கனிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடுகளை கலைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆண்டனி எல்லா திருநிலையினர் ஆண்டவரே இந்த மாலை பொழுதில் கூடி வந்து உமாக்கு நன்றி செலுத்தி புதிய வாழ்க்கைக்குள் கடந்து போக செபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே உம் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். தினம்தோறும் உமது அருளாலும் ஆசீராலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சென்னையில் வசிக்கும் விக்டோரியா ஆசிரியருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய குடும்பத்தில் மறித்த புஷ்பமேரி மகிமைதா சந்திராருடைய ஆத்துமாக்களுக்காகவும் ஜெசி கிளாரா குடும்பத்திலே பிறந்த நாளை காணுகின்ற மகள் ஆரோக்கிய பிரியங்காவிற்காகவும் மேலுமாய் இந்த குடும்பத்தை இன்னுமாய் ஆண்டவரை நீர் தாங்கிக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நிலமும் எங்கள் ஆடு மாடுகள் இதோ எங்கள் விவசாயம் பயிர் பயிர்கள் செழிக்கும்படியாய் மன்றாடுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பில் நிறைவு பெற செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பிரத மரியா, அவருடைய கணவரான புரத யோசேப்பு, புரத திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர்களான புரத அக்னேஸ் அம்மாள், வனத்து சின்ன பெர் அந்தோணியார், அருளானந்தர் மற்றும் அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று பிள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மின்னுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மனநிலையில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுண்டருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியையே உங்களை கழிக்கினேன் என்று உன் திருத்தவர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் குற்றங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். தெய்வத்தின் திருவிருந்தரை கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வு கழைத்து செல்வதாக. இறைவாயின் உள்ளம் வருவாய்,
உயிரின் உறவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய் என் வாழ்வும் என் பலமும் எல்லாமே நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய் என் சுவாச காட்சி என் வாழ்வின் ஊற்றி இறைவாய் என் உள்ளம் வருவாய் சொந்தமாவும் என் தேவையாவும் நீராணி நீராணி இறைவா என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயு தருவாயு தலைவா வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திரனாலும் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய் புதிய ஆலயம் கட்ட மன்றாட்டம் உம் இல்லத்தில் ஒரு நாள் வாழ்வது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமம் இன்று அற்புதமான அனுபவத்தை தந்த இறைவா இன்று அற்புதமான அனுபவத்தை தந்த இறைவா ஆண்டவருக்கு ஒரு இடத்தை ஆண்டவருக்கு ஒரு இடத்தை நான் அமைக்கும் வரையில் நான் அமைக்கும் வரையில் என் இல்லத்திற்கு செல்ல மாட்டேன் என் இல்லத்திற்கு செல்ல மாட்டேன் என்று ஆழ்ந்த ஆர்வத்தை என்று ஆழ்ந்த ஆர்வத்தை மக்களுக்கு கொடுத்தவரே மக்களுக்கு கொடுத்தவரே என் மகினேஸ்புரம் பங்கில் என் மகினேஸ்புரம் பங்கில் எங்கள் பாதுகாவலி ஆகிய எங்கள் பாதுகாவலி ஆகிய புனித அகினேஸ் அம்மாளிற்கும் புனித அகினேஸ் அம்மாளிற்கு புதிய ஆலயம் கட்டி எழுப்ப புதிய ஆலயம் கட்டி எழுப்ப எங்களையும் முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள எங்களையும் முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள எங்களை ஆசீர்வதிக்குமாறு மன்றாடுகிறோம் எங்களை ஆசீர்வதிக்குமாறு மன்றாடுகிறோம் இந்த ஆலயத்தை கட்டும் பணியில் இந்த ஆலயத்தை கட்டும் பணியில் மத மக்களின் ஆர்வம் பற்றி எறியவும் மக்களின் ஆர்வம் பற்றி எறியவும் சரியானவற்றை சிறந்த முறையில் செய்யவும் சரியானவற்றை சிறந்த முறையில் செய்யவும் நன்கொடையாளர்கள் பொருள் பண உதவிகளை நன்கொடையாளர்கள் பொருள் பண உதவிகளை தாராளமாய் வழங்கவும் அருள் புரியும் தாராளமாய் வழங்கவும் அருள் புரியும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உமக்கென இந்த புதிய ஆலயத்தை உமக்கென இந்த புதிய ஆலயத்தை கட்டி எழுப்ப கட்டி எழுப்ப தூய ஆவியானவரை பொழிந்து தூய ஆவியானவரை பொழிந்து எங்களை உமது கருவியாக பயன்படுத்தும் எங்களை உமது கருவியாக பயன்படுத்தும் இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் உம்மை வேண்டுகிறோம் உம்மை வேண்டுகிறோம் ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே நாளைய தினம் காலையில் 6 மணிக்கு நம்ம பொங்கல் இங்கே செய்ய வாங்க அதனால் காலையில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து உதவி செய்யும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலையில் 6 மணிக்கு அடுப்பத்தை வச்சு பொங்கல் செய்ய இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு வழக்கம் போல் நமக்கு நாளை இந்த பொங்கல் விழா சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அந்தோணியார் பொங்கல் சிறப்பு திருப்பலையும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஆடு மாடுகள் மந்திரிக்கப்படும் ஆகவே வீடுகளில் இருக்கிற ஆடு மாடுகளை திருப்பலி முடிவிலே நீங்கள் கொண்டு வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு ஜபம் செய்து நாம் மந்திரித்து அதன் பிறகு இந்த பொங்கலை நாம் பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து உண்டு நாம் செல்லுவோம் நாளைய தினம் நம்முடைய வாலிப பிள்ளைகள் பகல் நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு சில விளையாட்டுப் போட்டிகளை நம்முடைய பள்ளிக்கூடத்திலே நடத்துவார்கள் மாலை வேளையில் மேட்டுத்திரு அந்தோணியார் ஆலயத்திலே மாலை திருப்பலி இருக்கும் அந்த திருப்பலி முடிந்த பிற்பாடு மாலையில் அந்த அருளானந்தர் ஆலயத்திலும் ஒரு சிறிய ஒரு மணி நேரம் கிராமப்புற கும்மிப்பாட்டு நடனங்கள் அங்கே நடைபெறும் ஆகவே நம்ம பகுதி எதுவுமே விடலை கிறிஸ்மஸுக்கு எப்படி 4 பக்கமும் சுற்றி அடித்தோமோ அதே போல் பொங்கலும் சுற்றி சுற்றி வருகிற நாளைக்கு நம்ம இங்கே பங்கு கோயிலில் இப்போ ஆரம்பித்தோம் அடுத்தது நாளைய தினம் பங்கு கோயிலில் முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவோம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு மேட்டுத்தருக்கு போவோம் மேட்டுத்தரு முடிச்சுட்டு அருளானந்தர் கோயிலுக்கு வரும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் நாளைக்கு அதனால் நாளைக்கு ஊரில்
எந்த விதமான புது இந்த பொங்கல் திருவிழா நாடுக விழா காலங்களில் தயவு செய்து அமைதி காத்து எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மதியானம் கூட நம்ம பிள்ளைங்கள்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க, மறைந்து கொண்டு விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டு நானும் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு அடிதடி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்டதெல்லாம் வேண்டாம். அதனால் ஒற்றுமையாக இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்க, சந்தோஷமாக இருங்கள். நாளைய தினம் கொஞ்சம் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட இருங்க, வாலிப பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நெறிப்படுத்துங்க, முறைப்படுத்துங்க. நாளைய தினமும் இந்த விளையாட்டு போட்டிகள், மாலை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடக்க உதவி செய்யுங்கள். ஆகவே நீங்கள் நேற்று தினம் மிக மிக அருமையாக நம்முடைய பிள்ளைகள் இந்த கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஆக நம்முடைய ஊர் நல்ல ஊர், நம்முடைய மக்கள் நல்லவர்கள். அதே போல் நாளைய தினமும் நம்முடைய பெருந்தன்மையை அப்படியே ஒரு சில சலசலப்புகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் பெருந்தன்மையோடு எதிர்கொண்டு நாளைய தினமும் அந்தோணியார் பொங்கலை நாம் சிறப்பு செய்வோம். ஆகவே நாளைய தினம் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பங்கெடுங்கள். பங்கெடுத்து நீங்களும் துணையாக உறுதுணையாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளைய தினம் பொங்கல் செய்ய யோவான் அன்பியும், புனித பவுல் அன்பியும், மார்க் அன்பியும், இசைக்கல் அன்பியும், அடைக்கலமாத அன்பியும், மத்திய அன்பியும், யோசுவா அன்பியும் இவர்கள் எல்லாரும் கொஞ்சம் அரிசி சக்கரை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார்கள். மீதமுள்ள அன்பிய குடும்பங்கள் நீங்கள் சேர்த்து வைத்தவற்றை கொண்டு வாருங்கள். எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு மீதமுள்ள பொருட்களை வாங்கி நாம் பொங்கல் செய்வோம். ஆகவே இதற்கு ஒத்துழைக்கும்படியாய் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தமிழக அரசு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டே போகுது, கரண்ட்டு பில்லும் எகிறிக்கிட்டே போகுது. கிறிஸ்மஸ் ஜனவரிக்கெல்லாம் லைட்டு எல்லாம் போட்டோம், சீரியல்லாம் போட்டோம். இன்றைக்கி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே இருந்துச்சு. கரண்ட்டு பில்லு 9,700 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு இந்த கரண்ட்டு பில்லு மட்டும். அதனால் இப்படி தான் போவோம். அது மாதிரி புது கனெக்ஷன் நம்ம புது கோயிலுக்கும் டெம்பரவரி கனெக்ஷன் அதுக்கும் ஏறிக்கிட்டே தான் போகுது கரண்ட் பில். எந்த அளவுக்கு நம்ம இழுத்துட்டு போகிறோமோ வேலையில் அந்த அளவுக்கு இந்த பில்லெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதனால் நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவுகள், பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி எவ்வளவு சீக்கிரம் நம்ம கிடைப்பதை வைத்து ஆலய வேலையும் நம்ம பார்க்கணும், நிர்வாக வேலையும் பார்க்கணும். விழா கொண்டாடுவது முக்கியமல்ல, செலவினங்கள் பாருங்கள். கரண்ட் பில்லே 10,000 வருது ஒரு பில்லு. இந்த மாதம் குறைந்தது 17,000 நான் கரண்ட் பில்லு கட்டணும், எங்கே போகிறது? அதனால் இன்றைக்கி எல்லாம் விலை ஏறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் முடிந்த அளவு நாம் அது பிரச்சனை இல்லை, கடவுள் சந்திப்பார், நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் பிரச்சனையே இல்லை. அதனால் வசதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் பங்கையும் தாங்கி பிடியுங்கள். அதனால் நிகழ்ச்சிகளுக்கும் முடிந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக, அதுதான் கடவுள் விரும்புவது. அதனால் எதையும் நம்ம கொண்டு போக போகிறதில்ல, அதனால் சேர்ந்து செய்வோம், ஒன்று சேருவோம். நேற்று தான் இந்த மாதமும் கரண்ட் பில் கூட தான் வரும், ஜனவரி மாதமும். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ நேற்றுலாம் விழாக்கள் வைத்தாலும் நல்ல செலவு தான் இந்த கரண்ட்டு. நம்ம ஜென்ரேட்டும் 3,000-3,000 வாங்கிக்க டீசல் ஊற்றி தான் ஜென்ரேட்டெலாம் ஓட்டணும் திருவிழாவுக்கு, கிறிஸ்மஸ்ஸு, குடும்ப விழா, புது வருஷத்துக்கெல்லாம். அப்படி இருந்த போதிலாம் கரண்ட் பில் அவ்வளோ வந்திருக்குது, பரவாயில்லை. அதனால் இப்போ பொங்கலுக்கும் கொஞ்சம் அடுத்த மாதமும் வரும், அது வரது வரட்டும், அடுத்த மாதமும் வரும். அடுத்த வருஷம், அடுத்த மாதம் நமக்கு திருவிழா, அக்னேசம்மாள் திருவிழா இருக்குது, திருவிழாவுக்கும் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அதையெல்லாம் நம்ம சந்திப்போம். அதனால் தொடர்ந்து கடவுள் நம்மை வழிநடத்துவார். அதனால் நம்ம தொடர்ந்து சேர்ந்து செபிப்போம், எழுந்திருப்போம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளில் இருந்து சேகரித்தவற்றை ஒன்றுமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறை பொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக் கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகளின் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. மனிதர்களாகி வாழ சென்று வாருங்கள்,
திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவளே, நாளைக்கு கரும்பு கூட கொஞ்சம் கேட்டிருந்தேன். நம்முடைய ஊரை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் நமக்கு ஒரு ரெண்டு கட்டு கரும்பு கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவற்றை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த திருவாளர் குமார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள், பாராட்டுக்கள். நாளைய தினம் இன்னும் எது இதெல்லாம் நீங்கள் கொண்டு வர முடியுமோ கொண்டு வாருங்கள். சேர்ந்து நாளைய தினம் புனித அந்தோணியார் பொங்கலை நாம் கொண்டாடுவோம். நாளைக்கு புனித அந்தோணியார் பொங்கலில் எங்கே ஒரு முறையாவது போயிட்டு வரணும்? அந்தோணியார் கோயில். எந்த அந்தோணியார் கோயிலுக்கு? மேட்டு தெரு அந்தோணியார்கிட்ட போய் ஒரு தொட்டு கும்பிட்டாவது வரணும், சரிங்களா? நாளைக்கு எல்லாரும் சாயந்தரம், நாளைக்கு மூணாவது செவ்வாய்க்கிழமை, வழக்கமாக மூணாவது செவ்வாய்க்கிழமை நம்ம அங்கே திருப்பலி நிறைவேற்றுவோம். அது கரெக்டாக கடவுளை நமக்கு கொடுக்குறார். ஆனால் நாளைக்கு மேட்டு தெரு அந்தோணியார் அந்த பொங்கல் அங்கே இருக்கும். அதனால் தயவு செய்து வந்துட்டு போங்க. எல்லாரும் வாங்க, ஒரு ட்ரிப்பு மாதிரி, ஒரு ஜாலியாக. அங்கே எப்படி நம்ம பிள்ளைங்களாம் புதையல் போட்டுக்கு சின்னப்பர் கோயிலுக்கு போனோமோ அதே போல் நாளைக்கு சீக்கிரமாக சாயந்தரமாக நேரத்தோடு போய் பூசை முடிச்சுட்டு வந்துடும். அப்போ தான் அருளானந்தர் கோயிலுக்கு போனோம். அது போல் மூன்றாவது புதன்கிழமை வருகின்ற புதன்கிழமை, புதன்கிழமை மாலை எங்கே பூசை? காலை இங்கே இருக்காது, மாலை அருளானந்தர் கோயிலில் புதன்கிழமை அங்கே மாலை திருப்பலி. சனிக்கிழமை வழக்கம் போல் நமக்கு ஜெபக்கூட்டம் இருக்கும். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாற்றுயரீடு தோன்றலுமாய், மாற்றுயரீடு தோன்றலுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாய். நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாருணையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுரம் நீ தரித்திடவே, தாயுரம் நீ தரித்திடவே, மேன கொண்ட ஞானம் நிறை கன்னிகையே. திருந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது ஆலய கட்டுமான பணிக்காகவும் அதற்கு தேவையான பொருளுதவி நிதியுதவி கிடைக்கும்படியாகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதன போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் நுழைகள் நிறைவேறுவது போல மனுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனி தாயே, பாவிகளின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் எழுப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்சியிருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய இறைவனே, கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.